இது தங்க நிலா முகமோ, இது மலர்களுக்கே உறவோ. மலராய் மலர்ந்து மனதில் இணைந்த பௌர்ணமியில் ஒளியோ. இது மாலை இளம் கதிரா, என்னை மயக்குகின்ற அழகா. மின்னல் போல் எந்தன் கண்ணில் நீயே ஒளி பாட்டிசைக்கும் குயிலோ. இது மாலை இளம் கதிரா, என்னை மயக்குகின்ற அழகா. இது தங்க நிலா முகமோ, இது மலர்களுக்கே உறவோ. மலராய் மலர்ந்து மனதில் இணைந்த பௌர்ணமியில் ஒளியோ. கலந்து நெஞ்சில் நிறைந்த கன்னிமையில் பொன்மகள் நீயே. உயிரில் கலந்து நெஞ்சில் நிறைந்த கன்னிமையில் பொன்மகள் நீயே. இது தங்க நிலா முகமோ, இது மலர்களுக்கே உறவோ. மலராய் மலர்ந்து மனதில் இணைந்த பௌர்ணமியில் ஒளியோ. இது மாலை இளம் கதிரா, என்னை மயக்குகின்ற அழகா. என்னது, எல்லாத்தையும் அவகிட்ட ஒப்படைக்கிறதா? அது முடியாத காரியம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஆஸ்திக்கு யாரு வாரிசுன்னு வர முடியாது. சும்மா இப்படி கோர்ட் நோட்டீஸ் கொண்டு வந்து கட்டினா நான் பயந்துட மாட்டேன். நான் ஒண்ணும் பயமுறுத்தல, சட்டப்படிதான் செய்யறேன். மறைந்த மகாராஜாவோட உயில்படி இந்த எல்லா சொத்துக்களும் திருமதி சீதா தேவியை தான் சேரணும். நீங்க ஒப்படைக்க முடியாதுன்னு சொன்னா சட்டம் உங்களை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைக்கும். உன் சட்டத்தை கொண்டு போய் குப்பையில போடு. சட்டம்னு சொல்லி மிரட்டுற வேலையை வேற எவன் கிட்டையாவது வச்சுக்க.
சட்டத்தை பத்தி எங்களுக்கும் தெரியும். சட்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. யோ வக்கீல், இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. உன்னால கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் கொண்டு வர முடிஞ்சா அதே மாதிரி கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் என்னாலையும் கொண்டு வர முடியும். இப்ப இந்த கேஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, அதோட தீர்ப்பு தெரியறதுக்கு 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த சொத்துக்களை நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்போ நீங்க சட்டத்தை மதிக்க மாட்டீங்க அப்படித்தானே? என்ன இந்த ராஜா பையில இன்னும் காணோம்? நமக்கு பயந்து ஓடி போயிட்டானா என்ன? என்னைக்காவது உங்களை பார்த்து பயந்து நான் ஓடி போயிருக்கேன் முதலாளி. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க மகாராஜா. என்ன மரியாதை ரொம்ப பலமா இருக்கு என்ன முதலாளி? நீங்க இப்ப ஒரிஜினல் மகாராஜா வாட்டமே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. கோவில் குளம்னு மகாராஜா இப்ப அந்த மகாராணியோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. சாப்பாடு கூட வீட்டுல கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹோட்டல்ல தான் சாப்பிடுறீங்களா? ஏன் சாப்பிடக்கூடாத? எனக்கு இந்த வீட்டு சாப்பாட்டுல ஒரு மஜாவும் கிடைக்கல. ஆஹா, மஜா கிடைக்கலங்கிறியா? உனக்கு இப்ப வீட்டு சாப்பாடு பிடிக்காதுதான்ப்பா. உனக்கு பழச பத்தி நினைக்கிறதுக்கு இன்னைக்கு இங்க நேரமே இல்லாம போச்சு ராஜா. உன்னோட பழக்க வழக்கங்களும் மாறிடுச்சு கண்ணா. நான் மாறினதுல என்ன தப்பு? வாய் மூடு, நம்பிக்கை துரோகி. மாறினதுல தப்பு இல்லைங்கிறியா? மகாராணியோட மகாராஜா வாட்டம் நீ ஊர் ஊரா சுத்துவேங்கிறியா? மகாராணியோட சுத்தாம வேலைக்கார அப்படியா சுத்த முடியும்? ரொம்ப நல்லா இருக்கு. அவ ஊர் அறிய நான் தாலி கட்டின என் மனைவி. என்ன மனைவியா? உன் மூளை குழம்பிடுச்சா என்ன? மூளை குழம்புல உண்மைத்தான் நான் இப்ப சொல்றேன். புரியலையா உங்களுக்கு? உங்க முன்னாடியும் ஊர் மக்கள் முன்னாடியும் ஆண்டவனை சாட்சியா வச்சு அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட அப்ப நான் என்ன சொன்னேன்? இது சும்மா ஒரு நாடகம் தான் சொன்னேன். இந்த நாடகத்தில் நீ வெறும் நடிகன் தான். உண்மையா அவ உனக்கு மனைவியும் இல்லை, நீ அவளுக்கு புருஷனும் இல்லை. சரி, இந்த நாடகத்துல உன் வேஷம் முடிஞ்சு போச்சு. இந்த பணத்தை பிடி, இடத்த காலி பண்ணு. இந்தா சார், நான் போறேன். ஆனா என் கூட என் சீதாவையும் நான் கூட்டிட்டு போவேன். அவளையும் கூட்டிட்டு போவியா? நிச்சயமா. நான் அவளுக்கு தாலி கட்டவேன். உனக்கு புரியல? 7 ஜென்மத்துக்கு அவன் புருஷன் நான் தான் சொல்றேன். நீ நீ இப்ப என்ன எதுக்குறியா? உன்னை நான் எதுக்க வரல, உண்மையை சொன்னேன். வாழ்க்கைய மனிதனுக்கு ஒரு நாடக மேடைதான். ஆனா அந்த மேடையில தர்மமும் நீதியும் பொண்டாட்டி புருஷங்கிற புனிதமான உறவும் எப்பவும் வேஷம் போடுறது இல்ல. அப்படின்னா உண்மையிலேயே அவளை உன் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டியா? முதல்ல அவளை என் பொண்டாட்டியா நினைக்கல. அப்ப உன் பேச்ச கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் தான் நாடகான். ஆனா அவன் நாடகம் ஆடல. அவ என்ன தன்னோட புருஷனே நினைச்சிட்டா. சொந்த பந்தம் இல்லாத இந்த முருடன அவ தன்னோட அன்பால மெழுகு மாதிரி உருக்கிட்டா. நீ ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசி பெரிய மனுஷன் ஆகலான்னு பாக்குறியா? எப்போ உனக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சொத்து கிடைக்க போகுதுன்னு கண் கூடா தெரிஞ்சதோ அப்பவே உன் மனசை மாத்திக்கிட்டு என்ன ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டல்ல? உன்ன ஏமாத்த முடிவு பண்ணிட்டா? நீ உன் மனசை தொட்டு எது உண்மைன்னு கேட்டு பாரு. யார் அயோக்கியன்னு தெரியும். ஏமாத்தனா இல்ல? ஒரு உண்மையான வேலைக்காரனா இருந்தனா என் முதலாளியான உன் ஆண்டவனுக்கு சமமா நினைச்சேன். அப்படிப்பட்ட என்ன ஏமாத்தினது நீதான். உண்மை மறக்காத. நீ பொய் சொல்லி நான் ஒரு மகாராஜான்னு கதை கட்டி அந்த பொண்ணுக்கு என்ன தாலி கட்ட வச்சு நீ அநியாயமா வாழ்க்கை அழிச்சுட்ட. அது மட்டும் இல்ல, அவ குடுக்கிற பால்ல விஷம் கலந்து அவளை நீ கொல்ல பார்த்த. அதோட விட்டியா ரவுடி பசங்க அனுப்பி கோயில் வாசல அவளை தீத்து கட்ட நினைச்ச. நீ ஒரு அயோக்கிய துரோகி, கொலை. ஏன் எடுத்துட்ட? ஓங்கன கைய முறிச்சு நான் ரெண்டாக்கிடுவேன். இந்த ராஜா மேல கை வைக்க இதுவரைக்கும் எவனும் பிறக்கல, பிறக்கும் மாட்டான். உன்னை மேல அனுப்பிடுவேன். எங்க அனுப்பிடுவேன்? மேல அனுப்பிடுவேன் கண்ணா. என்கிட்ட மோதிரம் அவன் மண்டை தான் உடையும். உடம்பு ஜாக்கிரதா பாத்துக்க. நில்லு, போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்க. இப்போ உன்னோட குடுமி என் கையில இருக்கு. முதல்ல உன் மண்டையில முடி வளர்த்துக்க, அப்புறம் குடிமை பத்தி பேசு. பாசத்துக்கு உயிரே கொடுப்பா இந்த ராஜா. ஆனா நம்பிக்கை துரோகம் செஞ்சா அழிச்சிடுவா. இனிமே நான் உன்னோட வேலைக்காரன் இல்ல, உன் எதிரி. ராஜா, இந்த உலகத்துல என்னை எழுத்துக்கிட்டு யாராலையும் உயிரோட வாழ முடியாது. நான் இப்ப நினைச்சா உன்னால உயிரோட இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நான் இப்ப நினைச்சா உன்னையும் தீத்துடுவேன், உன் ஆளுங்களையும் தீத்துடுவேன்.
அதுக்கு ஞாபகம் வச்சுக்க. ஆஹா, இவன் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இவனை கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்கடா. ஒன்னும் செய்ய முடியாது. சீதா, 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 லக்ஷ்மி, ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் தண்ணி கொண்டா. இதை கொண்டு வரேங்க. சீதா, என்ன சொத்துக்கள் தானே என்னை தொடர்ந்து வர ஆபத்துக்கு காரணம். என் மன நிம்மதிய போயிடுச்சு. உன்னையே கொலை பாக்குறாங்கன்னு தெரியல. உன்னை கொன்னிட்டா உங்களுக்கு எப்படி சொத்து கிடைக்குன்னு எனக்கு தெரியல. சீதா, குலசேகரபுரம் ராஜான்னு போய் சொன்னது நீதானா? சீதா உன்னைத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இல்ல? சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு நித்யானந்த இவ்வளவு வேலை பண்ணிருக்கானா? ஆமா வக்கீல் சார், நான் நித்யானந்த கிட்ட ஒரு உண்மையான ஊழியனா இருந்து வேலை செஞ்சேன். அவன் சொன்ன வேலையெல்லாம் உடனே செஞ்சு முடிச்சிடுவேன். முடிக்காம எதையும் விட்டதில்லை. ஆனா அவன் ஈவம் இருக்கு இல்லாம அவனோட சுயநலத்துக்காக புத்திசாலித்தனமா ஏமாத்தி என்ன நடிக்க வச்சான். ஆனா அந்த பொண்ணு சீதா, அவளோட கள்ளம் கபடம் இல்லாத அன்பால என் மனசு மாத்திட்டா. இப்போ சீதாவை நான் தான் ஆபத்துல இருந்து காப்பாத்தாகணும். ஆனா வக்கீல் சார், ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியல. சீதாவை தீத்து கட்டிட்டா நித்யானந்தத்தால சொத்துக்களை எப்படி அடைய முடியும் சார்? அவனை புரிஞ்சுக்கவே முடியல. அவனோட பிளான் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரி, கண்டுபிடிப்போம். இந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த நித்யானந்தம் உங்ககிட்ட ஏதாவது பேப்பர்ல கையெழுத்து வாங்கினானா? ஏதோ சில பத்திரங்கள்ல என்னோட கட்டவர ரேகை வைக்க சொன்னா. ஐ சி, இப்பதான் எனக்கு புரியுது. அவன் உன்னோட மனைவி சீதாவை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்க, சட்டப்படி விஜயபுரம் ராஜாவோட சொத்துக்கள் உனக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வாங்கின கைநாட்டை வச்சு உங்ககிட்ட இருந்து சொத்துக்களை அபகரிச்சு தனக்கு சொந்தமாக்கி நினைச்சிருக்கான். ராஜா,
அந்த பத்திரம் இனிமே அவங்கிட்ட இருந்தா உன் மனைவியை கொண்டுடுவான். உன் மனைவியோட உயிரை காப்பாத்தணும்னா முதல்ல அந்த பத்திரத்தை அவங்கிட்ட இருந்து கொண்டு வந்துரு. நான் அவன்கிட்ட இருக்கிற என் கைநாட்டு போட்டு பத்திரங்களை எப்பயாவது கொண்டு வந்துடுறேன். இந்த முயற்சியில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் மனைவி சீதாவுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். கோல் போயிட்டு வரேன் சார். ராஜா ஒரு நிமிஷம், நீ இந்த உண்மைய உன்னோட மனைவி சீதா கிட்டையும் மறக்காம கண்டிப்பா சொல்லிடு. நீ மனைவி கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சா அவ உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிருவா. நிச்சயமா சொல்லிட்டேன் சார். மீண்டும் என் எதிரில் இருந்து நிற்கின்றாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? அன்று கல்யாண மண்டபத்தில் வாங்கி உதைகளை மறந்து விட்டாய். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். சரி விஷயத்தை சொல். வாங்கடா. உங்க கையை தான் நான் கட்டி போட்டிருக்கேன், உங்க வாயை ஒண்ணு அடைக்கல இல்ல. சொல்லுங்க, உங்களை யார் சீதா தேவி கடத்த சொல்லி சொன்னது சொல்லுங்கடா. உங்க பொண்ணை தீர்த்து கட்டினா 100,000 தரேன்னு எங்க கிட்ட ஒரு ஆள் சொன்னார். என் பெண்ணை தீர்த்து கட்ட சொன்னானா? அந்த அயோக்கியம் யார் என்று முதலில் சொல். என்ன இதெல்லாம், இவங்க எல்லாம் யாரு? என்ன அழகா? மாமா, இந்த ஆளுங்கள் அவனோட ஆளுங்க, என் பேர் கெடுக்க பார்க்கலாம். அப்படியே, இப்பொழுது நீ ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். உண்மையாக நீ ராஜாவா? குலசேகரபுரம் ஜமீன்தாரா நீ? இல்லை எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாயா? சொல்லையா. நீங்க ஒரு ஏமாளிதான் சார், ராம்ராஜ் சார். இந்த ராஜா ஒரு ராஜாங்கமும் இல்லாத ஒரு பிச்சைக்கார. இந்த 1 நம்பர் படி வேஷம் போட்டு உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். பணத்துக்காக அவன் யாரையும் கொலை கூட செய்யக்கூடியவன். ராம்ராஜ் சார், இவன் முதலாளி நித்யானந்தன் தான் திவானம் நடிச்சான். மண்குடிசில வாழ்ந்தவன் மாடி வீட்டுக்கு வந்துட்டான். நிறுத்துங்க, பொய் சொல்லாதீங்க. என் புருஷனை யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். எதுக்காக வாய்க்கு வந்து புடியெல்லாம் இப்படி பேசுறீங்க? மரியாதையா இந்த வீட்டை விட்டு போக போறீங்களா இல்லையா? நீ பொறுமையாக இரு, குறுக்கே பேசாதே, முழுவதையும் சொல்ல விடு. அதன் பிறகு இவன் உங்க பொண்ணுக்கு கிடைச்ச எல்லா சொத்துக்களையும் அபகரிக்க திட்டம் போட்டு நடிச்சிருக்கான். மகாராஜான்னு ஏமாத்திருக்கான். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷங்கிற உறவை உண்டாக்கிக்கிட்டான். அது மட்டுமல்ல, உங்க பொண்ண கொலை செஞ்சுட்டு எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்க இவன் பிளான் போட்டிருக்கான். வாய் மூடு, பொய் சொல்லி ஏமாற்றி விட்டான். அவன் பொய்யன் என்றால் இப்பொழுது சொல். 3 முன்னால் வக்கீல் இங்கு வந்த நேரத்தில் வீட்டை விட்டு நீ ஏன் சென்றாய் சொல். இதற்கு பதில் சொல். எனக்கு இப்ப எல்லா சாட்சியுமே எதிரா இருக்கு. நான் உண்மை உங்ககிட்ட சொன்னாலும் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வராது. உங்ககிட்ட சொல்ல பிரயோஜனம் இல்லை. சீதா, என்ன நம்ப? நான் படிக்காதவன் தான், ரவுடி தான், ஏழைதான், முருடன் தான். பேட்டையில் உள்ளவங்களை வதச்சு மிரட்டி பணத்தை பறிச்சு வந்தான். ஆனா நான் கெட்டவன் இல்ல, இவங்களை நம்பாத. சீதா, நான் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்பவே நான் மாறிட்டேன். மிருகம் மாறி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மனுஷனா என்னை மாத்திட்டேன். பெத்த தாய் விட அன்பு காட்டினேன், உன்னையா கொல்லுவேன்? நீ எந்த ராமனுக்கு பூஜை செய்யோ அதே ராமன் மேலே இப்ப நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். என் உயிரை தருவேன். உனக்கு ஒரு ஆபத்தன்னா அதை என்னால தாங்க முடியாது. உன் உயிருக்கு ஆபத்து வரவிட மாட்டேன். உன்னை கொலை செய்ய ஒரு கூட்டமே அலையுது, உன்னை அவன் கிட்ட இருந்து காப்பாத்துவேன். இப்ப சொல்லு சீதா, நீயும் என்ன கொலகாரங்கிறியா? இவங்க சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? மனசார நான் உங்களை நம்புறேங்க. நீங்க ரொம்ப நல்லவர், எனக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க. கேட்டீங்களா, பாத்தீங்களா, உங்க பொண்ணை எப்படி மயக்கிருக்கான்னு. விட்டா இந்த உலகத்தையே மயக்கிடுவான். இங்க பாருங்க, கையும் களவுமா இவனை பிடிச்சிட்டோம், கெட்டவனு நிரூபிச்சிட்டோம். பட் சீதா தேவி, நான் சொல்ற எதையுமே இப்ப இங்க நம்ப தயாரா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இங்க பாரு சீதா, இவன் கொலகாரன், இவன் மேல் நம்பிக்கை வைக்காத. இனிமே இவன் நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. இப்படி இந்த இடத்தை விட்டு செல். இப்ப உங்க வார்த்தை கேட்டா போக மாட்டேன். சீதா என் கிட்ட வெளியே போன ஒரு வார்த்தை சொல்லட்டும், உடனே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன். சொல்லு சீதா. நீங்க போயிட்டு ஆகணும், ஆனா தனியா இல்ல, உங்க மனைவியான என்னையும் அழைச்சிட்டு போங்க. சீதா, என்ன இது? சீதா போகாதீங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீங்க இவனோட போனா உங்களை உயிரோட விட மாட்டான். என் புருஷன் கையால என் உயிர் போற நிலைமை வந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த நிலைமையை ஏத்துக்குவேன்.
எதிர்பாராம எனக்கு கிடைச்ச இந்த பங்களாவும் இந்த வசதிகளும் ராஜவம்சத்தை சேர்ந்த இந்த சொத்தும் என் புருஷன் கட்ட தாலியை விட பெருசில்ல. ராஜா, உன்னை தேடிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என் பேரு சந்திரா, புதுசா ஆகாயத்துல இருந்து நான் இறங்கி வந்துடல. எவ்வளவுதான் இப்ப நீ கண்ட கண்ட இடத்துல சுத்துறியா? எத்தனை நாள் அந்த கூத்து நடக்குது? என்ன ஆக போகுது? நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லு. ஏன் நிக்கிற? சொல்லியா? என்னங்க இதெல்லாம்? ஏன் பதில் சொல்லாம இருக்கீங்க? மார்க்கெட்ல அன்னைக்கு விட பைத்தியம்னு சொன்னீங்க. எதுக்கு இவன் உங்க பின்னாடியே சுத்துறா? இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானே. உங்களை பத்தி என்ன ரொம்ப சொல்றா? பாத்து சும்மா இருக்கீங்களே. என்ன நேருக்கு நேரா பாத்து இப்ப பதில் சொல்லுங்க. இவ சொல்றது நிஜம்தானா? உங்க பாசம் அன்பு எல்லாம் பொய்யா? நாடகமா? பதில் சொல்லுங்க ராஜா. பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? சீதா வந்து அது இப்போ ராஜா உனக்கு என்ன சிப்ப? ஏன் இந்த பொண்ணுகிட்ட பயப்படுற? நான் தான் உன் மனசுக்கு பிடிச்ச வந்த விஷயத்தை சொல்லிடு. சீக்கிரம் சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு அவகிட்ட. சந்திரா, உண்மையே சொல்லுப்பா. ராஜாதி ராஜா வசம்மா நீ மாட்டிக்கிட்ட. மறுபடியும் பூசுத்தாத. இப்ப உன் விஷயம் அம்பலம் ஆயிடுச்சு. நீ சர்வ சாதாரண ரவுடிங்கிற உண்மை தெரிஞ்சிடுச்சு. இப்ப நீ அதை இங்க மறைக்காத. உன் புருஷன் குணம் இப்ப உனக்கு புரிஞ்சுதா சீதா? சீதா, நான் சொல்றேன், சொத்து காசு பட்டு நான் இப்படி செய்ய மேல போங்க.
என்னாச்சு? என்னைய அது வாய்க்குள்ள துணி கடையை வச்சிருக்க? என்னாச்சு? அவர்கள் சீதாவை தூக்கி சென்று விட்டனர். அவர்களுடன் போர் புரிய வேண்டும். அவர்களை குத்தி கொண்டு விடுகிறேன். அவர்கள் ஒன்றும் கோழி அல்ல நீ குத்தி கொள்வதற்கு. இதை வைத்து திணித்தால் தான் நீ பேசாமல் இருப்பாய். என்னடாச்சு? மேல ஒருத்தர் இல்லீங்க, அங்க இணை ஒருத்தர் இல்லங்க. இது யாரோட வேலையா இருக்கும்? சீதாவை யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க? வாங்கடா போலாம். பிரசாத் சார், பிரசாத் சார். யாரு? என்னங்க, ஏன் பைத்தியக்கார நாய் மாதிரி ஊளறற? நாம மோசம் போயிட்டோம். யாரோ சீதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். தூக்கிட்டு போயிட்டாங்களா? போய் சொல்லி என்கிட்ட ஏமாத்தலாம்னு பாக்குறியா? யார்கிட்ட பேசுறங்கறத மனசை வச்சுட்டு பேசு. ஏமாத்த நினைச்ச உன் தோலை உரிச்சு எடுத்துருவா ஜாக்கிரத. ஆஹா, எங்க அப்பன் தன்னாட இந்த உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. அவளை தூக்கிட்டு வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன சொல்றேன், இப்ப நீ யார சந்தேகப்படுற? உங்களைத்தான் சந்தேகப்படுற மிஸ்டர் பிரசாத். சீதாவை தூக்கிட்டு வந்துட்டு பூச்சாண்டி வேலை காட்டுறீங்களா நம்ம கிட்டே? நீங்க என்ன தைரியம் இருந்தா நான் பூச்சாண்டி காட்டணும்னு சொல்லுவேன். நான் உன்னை உயிரோட சமாதி கட்டிடுவேன். என்ன ஏமாத்தான முயற்சி பண்ணாத. சீதா எங்க போனாலும் எனக்கு தெரியாது. வீட்டை விட்டு இன்னைக்கு நான் எங்கேயும் போகல. வேற யார் இதை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிற? நம்ம ரெண்டு பேருமே சீதாவை கடத்தல பிரசாத். அப்படின்னா அந்த சந்திரா தான் சீதாவை தூக்கிட்டு போயிருக்கணும்னு சொல்லு. எஸ், யூ ஆர் ரைட். என்ன அவதான் சீதாவுக்கு எதிரி. உயிருக்கு உயிரா தான் காதலிச்ச அந்த ராஜாவை சீதா கட்டிட்டாங்கிறதுனால சீதாவை சந்திரா தான் தூக்கிட்டு போயிருப்பா. அப்ப நம்ம சீக்கிரம் போய் சந்திரா சீதாவை ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு தீத்து கட்டினோம். ரைட். என்ன உங்களை யார் இப்படி கட்டி போட்டது? நீ புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறாயா? உன் ரவுடிகளை அனுப்பி அம்மை கட்டி போட்டா சீதாவை தூக்கி சென்றாய். இப்பொழுது கேள்வியா கேட்கிறாய்? எனது ரவுடி இங்க சீதா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒண்ணும் கவலைப்படாதுங்க, சீதாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவங்க யாரா இருந்தாலும் அவங்களை பழிவாங்க சீதாவை காப்பாத்துங்க. என் பேத்தியை காப்பாத்துங்க அம்மா. என்னாச்சு உங்க சந்திராவுக்கு? ரவுடிங்க அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க தாய். யாரு அவங்க? இதுக்கு முன்ன அவங்கள பார்த்தது இல்ல. கும்பலா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்க புருஷனும் அந்த ரவுடிங்களோட வந்தாரு. ஏன் புருஷனா? என்னமா சொல்றீங்க நீங்க? இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? அது என் மகளோட போட்டோ. உங்களோட மகளா? பல வருஷத்துக்கு முன்ன என் பொண்ணு ஒரு திருவிழாவில காணாம போயிட்டா. அவ இதுவரைக்கும் கிடைக்கல. இது உங்க பொண்ணுனா உடனே என் கூட நீங்க வந்தாகணும். எந்த காரணத்தினாலையும் தகப்பனோட கையால பொண்ணு செத்துடக்கூடாது. என்னது புரியற மாதிரி சொல்லுங்க. சந்திரா வேற யாரும் இல்லை, உங்க வயிற்றுல பிறந்தவதான். சந்திரா என்னோட மகளா? சீதா எங்க? எனக்கு தெரியாது. மரியாதையா சொல்லு, சீதா எங்க? சத்தியமா சொல்றேன், அவளை பத்தி எனக்கு தெரியாது. பிரசாத் பிரதர், கன்னி பொண்ணு கிட்ட அடிச்சு கேட்டா பதில் வராது, அணைச்சு கேட்டுப்பாரு பதில். இவள துகில் உரிச்சு தூங்க வச்சாதா சீதா எங்க இருக்காங்கற உண்மையை சொல்லுவா. சீதா எங்க? போய் சொல்லாத. என்ன காரியம் செய்யறீங்க இப்ப? பொண்ணு பெத்தமா அவளோட மானத்தை காப்பாத்தணுமே தவிர இவ இறக்கம் இல்லாம அவ மானத்தை வாங்க கூடாதுங்க. இப்ப நீ என்ன சொல்ற? நடக்கிறதா சொல்ற? என் பேச்சில உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இவங்க கிட்டே கேளுங்க. ஆமாங்க முதலாளி, இந்த சந்திராவ 16 வருஷத்துக்கு முன்ன நான் ஒரு கோயில் திருவிழாவில் தனியா பசியோட தவிச்சத பார்த்து தூக்கிக்கிட்டு வந்தேன். இவளை என் உயிருக்குயிரா வளர்த்து காப்பாத்தினேன். என்ன சொல்றீங்க பாட்டிம்மா? ஆமா சந்திரா, இவங்க தான் உன்னை பெத்தவங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஒன்னாட்ட ஒரு மோசமான ஆளுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு இருக்காளா? நித்யானந்தம், இவ உன்னோட பொண்ணு தானா? உடனே ஒரு வேலை செய்யணும். எந்த பத்திரத்துல நீ புத்திசாலித்தனமா ராஜா கிட்ட கை நாட்டு வாங்கினியோ அந்த பத்திரத்தை கொடுத்துரு. கொடுக்கல, உன் கண் முன்னாடியே ஒரு பாவ மரியாதை உன் பொண்ணு சந்திராவுக்கு நான் சாந்தி முகூர்த்தம் பண்ணிட்டு பரலோக அனுப்பிச்சு வச்சுடன். ஜாக்கிரதை. வேண்டாம் பிரசாத், வேண்டாம். என் கிட்ட வராத.
பூசுத்திர வேலையை விட்டுட்டு அந்த பத்திரங்களை எடுத்து வந்துரு. ஏன் பாத்துட்டு நிக்கிறீங்க? அவன் கேக்குற அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு உடனே நம்ம பொண்ணை காப்பாத்துங்க. நான் சொல்லுது நம்பு. கை நட்டு வாங்கின பத்திரம் இப்ப என்கிட்ட இல்ல. அந்த ராஜா அதை தூக்கிட்டு போயிட்டான். என்னது ராஜா தூக்கிட்டு போயிட்டானா? பொய் சொல்லாதடா என்கிட்ட. புடிங்கடா அவனை, சித்திரம் வர பண்ணுங்க. உண்மையை சொல்லலனா இவனை பாட் பாட்டா கேட்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் பேசி எறியடா. விடு அவங்கள, விடு. உங்க சுயநலத்துக்காக சீதாவை தீர்த்துக்கிட்டு நீங்க நினைச்சீங்க. அதனால உங்க பிடியில இருந்து காப்பாத்துறதுக்காக நான் தான் சீதாவை என் பாதுகாப்புல வச்சிருந்தேன். வாட்? எஸ், இன்னையோட உங்க நாடகம் முடிஞ்சு போச்சு. சட்டப்படி இந்த சொத்துக்கள் எல்லாம் சீதாவை தான் போய் சேரப்போகுது. அதுக்கு தேவையான கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இதோ கோர்ட் ஆர்டர். இவர் கோர்ட்ல இருந்து வந்திருக்கிற அமீன். யாராவது அசஞ்சா சுட்டு கொன்னிடுவேன். டா பிரசாத், டான் மூவ், டான் மூவ். இவளை ரூம்ல தள்ளி போடுங்கடா. எழுந்துட்டு போங்கடா. ஓ ஓ ஆடி. என்னாலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதனால நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன ராஜா, எங்க போற? இந்த காகிதத்தால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இனிமே பிரச்சனை இருக்காது. எவையில நான் போறேன் ராஜா? சந்திரா, அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருந்த, இப்ப உன்னை பெத்தவங்க கிடைச்சிட்டாங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க. மாப்பிள்ளை, எங்க செல்லுகிறீர்? என் பழைய வாழ்க்கைக்கு நான் இப்ப திரும்பி போறேன். ஆனா நான் அங்க ஒரு ரவுடியா வாழ மாட்டேன். திருந்துட்டேன். நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முரடனாக வாழ்ந்தாலும்
உங்கள் செய்கையால் மிகவும் உயர்ந்து விட்டீர்கள். மனிதருள் மாணிக்கம் நீங்கள். எங்களை விட்டு நீங்கள் போகக்கூடாது. ரொம்ப புகழ்றீங்க. அந்த அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை, சாதாரணமானவன். இது நியாயம் இல்லைங்க. உங்களோட என்னையும் அழைச்சிட்டு போங்க. சீதா, உங்களை பிரிஞ்ச என்னால வாழ முடியாதுங்க.